இயேசு கிறிஸ்துவின் என் அன்புக்குரிய பங்கு மக்களே, கடந்த பிப்ரவரி 26 நாள் திருநீற்று புதன் அன்று நம் நெற்றிகளிலே திருநீற்றை பூசி தவக்காலத்தை விசுவாசத்துடனும் பக்தியுடனும் தொடங்கினோம். 3 வாரங்கள் துறவர சபையை சார்ந்த சிறந்த மறைமுறையாளர்களை அழைத்து வந்து சிலுவை பாதை தியானம் செய்தோம். 3 ஞாயிறும் முதியவர், திருமணமானவர், இளையவர்களுக்கான சிறப்பு தியானங்கள் செய்து சிறப்பு தியானங்கள் நடத்தி பங்கேற்றோம். 4 வாரம் சிறப்பு நிகழ்வுகளுக்கு தயாரித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நம் மீது மிகப்பெரிய தவ முயற்சியை அரசு வழியாக இறைவன் நம் மீது சுமத்தி இருக்கிறார். 144 ஊரடங்கு சட்டம், வீட்டினுள்ளே இருக்க வேண்டும், வெளியே வரக்கூடாது என்பது சட்டம். தனித்திரு வெளித்திரு ஜெபித்திரு என்பது நம் திரு அவையின் தாரக மந்திரம். நமக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு ஒரு பெரும் கொடையாக இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ளது. தனித்திருப்பதும் விழித்திருந்து ஜெபிப்பதும் நமக்கு ஒன்றும் புதிதல்ல. தனித்திருந்து நாம் ஜெபிக்கிறோம். சொல்லப்போனால் கடந்த 30 தேதி இரவு 12 மணியிலிருந்து தன் பங்கு முழுவதும் ஜெபத்தில் ஆழ்ந்திருக்கிறது. தொடர் ஜெபமாலை செய்கிறோம். அன்பியம் அன்பியமாக பங்கெடு மக்கள் அனைவரும் இணைந்து உலகிற்காக, உலக மக்களுக்காக, இந்த கொடிய கொரோனாவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, காக்கப்படுவதற்காக தொடர்ஜபமாலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நாளை புனித வாரம் தொடங்குகிறது. பெரிய வாரம், பெரிய வாரத்துக்குள் நுழைகிறோம். ஆனால் இந்த புனித வார நிகழ்வுகளில், பாஸ்கா மறைபொருள் கொண்டாட்டங்களிலே, திருவழிபாட்டு நிகழ்வுகளிலே நேரடியாக நமக்கு பங்கேற்க வாய்ப்பில்லை. வருத்தமாக இருக்கிறது. இது போன்ற ஒரு அனுபவம் நமக்கு இதுவரை இருந்ததில்லை. என்றாலும் கூட இந்த பாஸ்கா மறை நிகழ்வுகளை, இந்த புனிதமான நிகழ்ச்சிகளை, புனித வார நிகழ்ச்சிகளை நமது மாதா டிவி ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும். எனவே தக்க தயாரிப்போடு, சுத்தமான ஆடை அணிந்து, தூய உள்ளத்தோடு, பக்தியோடு, விசுவாசத்தோடு, குடும்பமாக அனைவரும், குடும்பத்திற்கிற அனைவரும் அமர்ந்து இந்த திரு வழிபாட்டு நிகழ்வுகளை கண்டு அவற்றிலே உள்ள தலைகளே, விசுவாச தலைகளை பங்கேற்போம். நம் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளோடு, பாஸ்கா நிகழ்வுகளோடு நம்மையும் இணைத்துக் கொண்டு அதன் பலன்களை பெற நாம் முயற்சி செய்வோம். நமக்காக பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மறித்து, ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்த இயேசு நம் அனைவரையும் நிச்சயமாக காப்பார். இந்த கொடிய நோயிலிருந்து இந்த உலகை கட்டாயமாக மீட்டுக் கொள்வார். குருத்து ஞாயிறு, குருத்தோலைகளை ஏந்தி பவனியாக ஆலயத்திற்குள் செல்லுகின்ற சடங்கு. அன்று குருத்தோலைகளை ஏந்தி இஸ்ரவேல் மக்கள் பெத்பகாவிலிருந்து தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயர் அவர்கள் வாழி வாழி என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை சமாதானத்திற்கு அடையாளமான கோவேரி கழுதின் மீது ஏற்றி வைத்து எருசலேமுக்குள் அழைத்துச் சென்றார்கள். தங்கள் ஆடைகளையும் போர்வைகளையும் விரித்து குருத்தோலைகளை கையில் ஏந்தி ராஜாதி ராஜா, இயேசு ராஜா, வருக வருக என்று எருசலேமுக்குள் அழைத்துச் சென்றார்கள். அந்த நிகழ்வை நாம் இன்று கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள் நுழைந்த அந்த ராஜாதி ராஜா இந்த வாரம் முழுவதும் எருசலேமில் இருப்பார். ஆலயத்திலே மக்களுக்கு போதித்துக் கொண்டிருப்பார். கடைசியாக இந்த எருசலேமுக்கு நுழைந்தவர் தன்னையே பாஸ்கா பலியாக ஒப்பு கொடுத்து நித்திய எருசலேமிலே விண்ணகத்துக்கு எழுந்தள்ளி செல்வார். ஆம், கடந்த 2 ஆண்டுகளாக தன் சீடர்களோடு கூட பாஸ்காவை கொண்டு
கொண்டாடினார். எகிப்திலிருந்து கடந்து வந்த அற்புதமான நிகழ்வை கொண்டாடினார் தற்செயலுக்கு. ஆனால் இந்த ஆண்டு இது ஒரு புதிய பாஸ்கா இயேசுக்கு. இயேசுவே பாஸ்காவாக, பாஸ்கா செம்மறியாக தன்னையே ஒப்பு கொடுத்து தன் சிலுவையின் பாடுகளாலும் ரத்தத்தாலும் உயிர்ப்பினாலும் அவரே புதிய பாஸ்காவாக மாறுவார், புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவார், புதிய அன்பின் சட்டத்தை அவர் கொடுப்பார். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை அன்பு செய்வது சொல்லி புதிய கட்டத்தில் அவர் கொடுப்பார், புதிய பாஸ்கா இயேசு. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இதோ நாமும் இந்த குறித்து ஞாயிறன்று இயேசுவை, ஆண்டவர் இயேசுவை நம்முடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே வரவேற்போம். ராஜாதி ராஜா, இயேசு ராஜா, நீரெங்கள் ராஜா என்று அவரை வரவேற்போம். நாமும் அவரோடு உள்ள எருசலேமுக்குள் நுழைவோம். பாஸ்கா நிகழ்ச்சிகளை பங்கேற்போம். உங்கள் அனைவருக்கும் எனது குறித்து ஞாயிறு வாழ்த்துக்களை நான் பரிமாறிக்கொள்கிறேன். இனிவரும் புனிதவார நிகழ்வுகளில் நாம் அனைவரும், நம்முடைய பங்கிருக்கிற அனைத்து குடும்பங்களும் முகநூல் வழியாக இணைந்திருப்போம். ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்போம். இவ்வுலகுக்காக, இந்த கொடியதே நோயிலிருந்து விரைவாக காப்பாற்றப்பட வேண்டும், இந்த உலகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நம் அன்பு தந்தை திருத்தந்தை பிரான்சிஸோடு சேர்ந்து உலகுக்காக ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்கும் என் ஜெபம் கலந்த வாழ்த்துக்கள். இறையாசியும் ஆண்டவர் இயேசு வாழ்த்த பெறுவாராக. அன்னை மரியே உமக்கு புகழ். ஆவே மரியா, மரியே வாழ்க.